இந்த பூமி காப்பா நம் மூச்சாகி தேகத்தில் வளம் வந்தா. நதியாய் மழைத்துளியாய் பனியாய் கடல் நீராய் உலகத்தில் வாழும் ஜீவராசியன் புதிரத்தில் இவன் தானே. நீரும் துருவாயும் ஒன்று மரமாய் அவன் இங்கே வளர்ந்தான் உலகை பச்சையாயவனும் மாற்றினான் மாற்றினான். மனிதனுக்கு அவன் இழ கொடுத்தான் பறவைகளுக்கும் பீடவனாகினான் பிரபஞ்சத்தின் பொக்கிஷமாக மரத்தை வெட்டாதீங்க. இந்த இயற்கை வளத்தை நாம தான் பாதுகாக்கணும். அதை விட்டுட்டு இப்படி வெட்டலாமா? இயற்கைகளை பாதுகாத்தாதான் நாம இளமையோட வாழ முடியும். ஆமாப்பா, மரத்தை வெட்டாதீங்க. ஆளுக்கு ஒரு மரம் நட்டு வளர்த்தாதான் மின் விசிறி அளவு செலவாகும் மின்சாரத்தை நம்மால சேமிக்க முடியும். தெரியுமா, இத புரிஞ்சு நடந்துக்கோங்க. மாப்பிள்ள, எது எப்படி இருந்தான்னு நம்ம முதலாளி மரத்தை வெட்ட சொன்னார், அந்த வேலையை போய் பாப்போம் வா. இந்த வல்லரசு நாடுங்க தங்களுடைய தொழில் வள முன்னேற்றத்திற்காகவும் வர்த்தக லாபத்துக்காகவும் இயற்கை வளங்களை இஷ்டம் போல அழிச்சிட்டு வருதுங்க. இவங்களை விடவே கூடாது. இவங்களை விட்டோம்னா வருங்கால ஏழு தலைமுறையின் கண்கள் நம்மை பார்த்து எங்களுக்காக என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. ஆமா ஆமா, நம்ம பேர பிள்ளைகளும் கொள்ளு பேர பிள்ளைகளும் வாழும் போது இயற்கையை அனுபவிக்க முடியாம தவிப்பாங்களே. இப்படியே விட்டுட்டா அவங்க காலத்துல ஆறு வறண்டுடும், பூமி காஞ்சிடும், உண்ண உணவு இருக்காது, உடுக்க உடையும் இருக்காது, சுவாசிக்க காத்து கூட இருக்காது. இயற்கை சூழலே பொய்த்து போய் மையான நிலை வந்துடுமே. இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேணும்ன்ற அறிவு எல்லோருக்கும் வரணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்குவோம். சுற்றுச்சூழலை காக்க வேண்டும் என்று நல்லவர்களோடும் இயக்கங்களோடும் புதிய அணுகுமுறைகளோடு போராட முன்வருவோம். இயற்கையின் நடுவிலே ஆனந்தம் ஆனந்தம் என பாடி மகிழ்வோம். இயற்கை அன்னைக்கு அன்பு முத்தங்கள் கொடுத்து மதிப்போம். நான் தயாரிக்கும் ஆக்சிஜனின் மதிப்பு ரூபாய் 6.4 லட்சம். என்னுடைய நிலத்தை வளப்படுத்துவதிலும் நான் பல லட்சம் சேமிக்கின்றேன். மண்ணரிப்பை தடுப்பதில் என்னுடைய பங்கு மிகவும் அளப்பரியது. மாசுகளை அகற்றுவதில் சுமார் ரூபாய் 10.5 லட்சம் மிச்சமாகிறது என்னால். விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு புகலிடம் அளிப்பதில் சுமார் ரூபாய் 5.3 லட்சம் சேமிக்கிறேன். இப்படி பல்வேறு விதங்களில் பயன்படும் என்ன, நீங்கள் கண்டபடி அழிச்சிடலாமா? எனக்குன்னு மதிப்பே இல்லையா?
வீணாக்காம சேமிச்சு வைக்கணும், நீர் வளத்தை பாதுகாப்போம், அப்போதான் மனித வளம் மேம்படும். இரண்டாயிரத்தி 2100 உலக அளவில் கடல் நீர் மட்டம் 26 முதல் 82 சென்டிமீட்டர் வரை அதிகரிக்கும் அபாயம் இருக்கிறது. வெப்பநிலை அதிகரிச்சா மட்டுப்படுத்தப்பட்ட 2 டிகிரி செல்சியஸ் கூட 28 கோடி மக்களின் அழிவுக்கு காரணமாயிடுமாம். சகோதரி தண்ணீரே என தீரை அழைத்த தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சகோதரியின் குரல் வலை அறுக்கப்படுகிறது. மலையிலே பிறந்து நகரங்களிலே இழைந்தோடிய சிறு ஆறுகள் எல்லாம் முகவரி தெரியாமல் போய்கொண்டிருக்கின்றன. இனி வரும் காலங்களில் கடும் வெள்ளம், பனிப்புயல், சூறை காற்று இது போன்ற நிறைய இயற்கை பேரிடர்களை சந்திக்க வேண்டி வரும். இந்த கடல் மட்ட உயர்வினால் வானிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், வளம் கொழிக்கும் காடுகள் அழியும் ஆபத்து உள்ளது. அதிவேக புயல்கள், உறைய வைக்கும் குளிர், தண்ணீர் பற்றாக்குறை என வாடிக்கையாக தொடர நேரிடும். நிறைய நாடுகள் அகதி நாடுகளாக மாறுகின்ற நிலை ஏற்படும். மக்கள் வாழ இடமில்லாமல், இருக்க இடமில்லாமல் அகதிகளாக அலைந்து கொண்டிருப்பார்கள். இவற்றைதான் நம் சந்ததியினருக்கு நாம் பரிசாக தரப்போகிறோமா? இயற்கையும் மனிதனும் சக தோழர்களாக எதிர்காலத்தில் கைகோர்த்து நடப்பார்களா? நிலம் என்ற சொத்தை அழித்திடாது பாதுகாப்போம். நாம் அனைவரும் இணைந்து புயலாவோம். ஒரு கையில் உறுதியையும் மறு கையில் செயல்பாட்டையும் ஏந்தி புறப்படுவோம். ஒன்று கூடுவோம். இலக்கும் லட்சியமும் இரு சிறகுகளாக இருக்கட்டும். நமது வருங்கால தலைமுறையினர் எங்களுக்காக இந்த அழகிய இயற்கை சூழல்களையும் பூத்து குலுங்கும் தோட்டங்களையும் பாதுகாத்து தந்தீர்களே, நன்றி என நம்மை மனதார நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களது மகிழ்ச்சி நிறைந்த வாழ்விற்கு நாம் இப்போது இருக்கும் மண்வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், இயற்கை வளம், காடுகளின் வளம் ஆகியவைகளை பாதுகாத்து வைத்தால்தான் மகிழ்ச்சியின் பூமியை அவர்களுக்கு தர முடியும். தினமும் புதிய மரங்கள் நடுவோம். புதுவை இதயா சபை சகோதரிகளின் முயற்சிக்கு தோள் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.